ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ரொம்ப பேர் வந்து கேட்டிருந்தது சிம்பிள் ஒன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்போ வந்து லான்ச் பண்ணுறாங்க அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்போ டெலிவரி கொடுப்பாங்க அதை பற்றியில கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒனோட ஒரு லான்ச் ஈவெண்ட் வந்து நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன், நியூ டெக்னாலஜி, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூட்டரில், அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸு, என்னென்ன கலர்ஸு, எப்போ டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஏ டு இசட் வந்து அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லான்ச் ஈவெண்ட் நீங்க பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, சோ நம்ம சேனல்ல தமிழ்ல அதுக்கு வந்து இப்ப வீடியோ வந்து நம்ம மேக் பண்றோம். புல் எனர்ஜி பத்தி ஏ டு இசட் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இந்த வீடியோ வந்து பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ அப்பதான் ஏ டு இசட் வந்து உங்களுக்கு சிம்பிள் ஒன் பத்தி உங்களுக்கு கிளியரா தெரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காத, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது மறக்காம பிரஸ் பண்ணுங்க. சோ அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே நோட்டிபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த சிம்பிள் ஒன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பர் ஈவினே சொல்றாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைவ் மெயின் பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்கஸ்ட் ரேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் பேட்டரி ஆப்ஷன் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டர். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஐஓடி டிவைஸ்னால உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் நிறைய வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க, அதனால ஸ்மார்ட்டர் வந்து சொல்றாங்க. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ லுக்கு பொறுத்தவரையை யூனிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய டிசைன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஓனாக வந்து பண்ணியிருக்கனால ஸோ லுக் வைஸும் அவங்க வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பொறுத்தவரையும் நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கீ மெயின் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு பொறுத்தவரையும் நம்ம வந்து பேட்டரி தான் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரையும் பேட்டரி பொறுத்தவரையும் உங்களுக்கு ரெண்டு பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டே சொன்னாங்க டியூல் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் பேட்டரி, அனதர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிமூவபிள் பேட்டரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கால் வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல கீழே ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூட் ஸ்பேஸில் வந்து வைக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு பொறுத்தவரையும் உங்களுக்கு 5 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரேட்டிங் பொறுத்தவரையும் உங்களுக்கு IP67 ரேட். ஸோ மோட்டார் பொறுத்தவரையும் இவங்களது பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட் மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து அப் மோட்டார் வந்து எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையும் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெல்ட் டிரைவ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். பெல்ட் டிரைவ் சிஸ்டம் மூலமா தான் இந்த வெஹிக்கிள் வந்து ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். மோட்டரோட பீக் பவர் அப்படின்னு பொறுத்தவரையும் உங்களுக்கு 8.5 கிலோவாட் பீக் பவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டரோட டார்க்கு அப்படின்னு 72 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சார்ஜர் பொறுத்தவரையும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே சார்ஜ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம பப்ளிக் சார்ஜரில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டில் சார்ஜ் பண்ண சொல்ல உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பொறுத்தவரையும் உங்களுக்கு 0 to 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 hours 54 minutes வந்து டோட்டலாக வந்து டைம் எடுக்கும் நீங்கள் வீட்டில் சார்ஜ் போட சொல்ல. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 750 watts போர்ட்டபிள் சார்ஜர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிங்களா. அதோட காஸ்ட் அப்படின்னு பொறுத்தவரையும் உங்களுக்கு 13,000 rupees வந்து ஆகுது. இதே நீங்கள் பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் போட சொல்ல அதோட டியூரேஷன் அப்படின்னு பொறுத்தவரையும் உங்களுக்கு 0 to 80 பொறுத்தவரையும் உங்களுக்கு 1.5 kilometers per hour வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும் ஃபாஸ்ட் சார்ஜரில். ஸோ வீல்ஸ் பொறுத்தவரையும் 12 inches அலாய் வீல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12 inches அலாய் வீல்ன்றதுனால உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ டயரோட சைஸ் அப்படின்னு பொறுத்தவரையும் உங்களுக்கு 90x19 section டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்தவரையும் ரொம்ப மேஜரான விஷயம், ஏன்னா இந்த டிஸ்பிளேலேருந்து தான் நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இதோட சைஸ்னு பொறுத்தவரைய 7 inches வந்து உங்களுக்கு டச் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எனபிள் பண்ணியிருக்காங்க. இது இன்பில்டா வந்து இன்டர்நெட் வந்து கனெக்டட்லயே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல ப்ளூடூத் இருக்கு, ஃபுல் மேப்பே வந்து உங்களுக்கு வரும், பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் இருக்கு சரிங்களா, பேட்டரி எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு ரேஞ்ச் போகும், ரியல் டைம் ரேஞ்ச் எவ்வளவு போகும், அது எல்லாமே வந்து நம்ம ரியல் டைமா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரைட் பண்ண சொல்ல என்ன அளவுக்கு ஸ்பீட் நம்ம வந்து ரைட் பண்றோம், இதுல வந்து நிறைய மோட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மோட்ஸில் ஓட்ட சொல்ல என்ன அளவுக்கு ஸ்பீட் போகுது, அந்த மோடுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரியல் டைம் ரேஞ்சு தரும், எல்லாமே வந்து அந்த டிஸ்பிளேலேயே வந்து நம்மளுக்கு ரியல் டைமாக வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இது இல்லாமல் டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து அதிலே பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பேஸ்டு சிஸ்டமில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து OTA இப்போ சர்வர்லேருந்து நம்ம நியூ வெர்ஷன்ஸ், நியூ பக்ஸ் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நியூ அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வெஹிக்கிளே வந்து நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நிறைய இன்டர்நெட் பேஸ்ட் டெக்னாலஜி நிறைய வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரேஞ்ச் ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்னா
212 கிலோமீட்டர். ஸோ இது வந்து ஒரு லாங்கஸ்ட் ரேஞ்சுனே சொல்லலாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பொறுத்தவரையே. 212ன்றது ஐடிசி, ஸோ இதுங்களா அவங்க வந்து ஐடிசியில் செக் பண்ண சொல்ல வந்து ஒரு 212 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ரியல் டைமாக செக் பண்ணோம் அப்படின்னு சொல்ல ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்ன்றது ஈஸியாக ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். டாப் ஸ்பீடு பொறுத்தவரையே 105 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு வந்து போவோம். ஓகே, 62/80 நம்ம ஆவரேஜாக வந்து டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 100 கிலோமீட்டர்ஸ்ன்றது ஒரு நல்ல டாப் ஸ்பீடுன்னே சொல்லலாம் இந்த ஸ்கூட்டர் பொறுத்தவரையே. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை 0-40 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.77 செகண்டில் வந்து கிராஸ் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணதுன்னே சொல்லலாம். ஸோ வெயிட்டை பொறுத்தவரை இந்த வெஹிக்கிளோட ஓவரால் வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 134 kgs தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வெயிட்னே சொல்லலாம். ரொம்ப அதிகம் வெயிட்டும் இல்லை, கம்மியும் இல்லை, ஓரளவுக்கு மிட்ரேஞ்சாக இருக்குது. ஈஸியாக வந்து எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற வெயிட்டில் தான் வந்து இந்த ஸ்கூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துட்டாவே அதில் பூட் ஸ்பேஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா நம்ம பூட் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொடுத்துருக்காங்க, ஒரு பேட்டரி மட்டும்தான் நம்மளுக்கு பூட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் மீதி அந்த பேட்டரி இருந்தாலுமே மீதி வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பொறுத்தவரை உங்களுக்கு 30 liters வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வாரண்டி பொறுத்தவரை உங்களுக்கு 3 years வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு, மோட்டாருக்கு, பேட்டரிக்கு, ஸோ இது மூணுத்துக்குமே வந்து உங்களுக்கு 3 years வாரண்டி வந்து உங்களுக்கு கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கலர் பொறுத்தவரைய 4 colors வந்து இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னென்ன கலர் அப்படின்னு பொறுத்தவரைய பிளாக், ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூ, சரிங்களா. இந்த 4 colors வந்து யூஸ்வலாக வந்து அவங்க ஆல்ரெடி லான்ச் பண்ண கலர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 2 new colors வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, பிரேசில் எக்ஸ் அண்டு லைட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 latest colors வந்து இப்போ ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 colors ஆப்ஷனில் வந்து இந்த சிம்பிள் 1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ கலர் பொறுத்தவரை ப்ரைஸ் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும். இந்த ஃபஸ்ட்டு சொன்ன 4 colorsக்குமே வந்து ஒரு ப்ரைஸ் வருது. கலர் நியூ கலர் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5000 rupees எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சர்வீஸ் பொறுத்தவரையே நீங்கள் அவங்களோட 2 options வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க ஆப்லேயே வந்து நீங்கள் சர்வீஸ் புக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே பிக்கப் பண்ணி சர்வீஸ் முடிச்சுட்டு அவங்களே ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா நீங்களே அவங்களோட சர்வீஸ் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணி சர்வீஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ரொம்ப பேர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 colors சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூ. ஸோ இந்த 4 colors ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 1,45,000 எக்ஸ்ஷோரூம் இன் பெங்களூர், சரிங்களா. எக்ஸ்ஷோரூம் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 1,45,000 rupeesக்கு வந்து சேலுக்கு வந்திருக்கு. லாஸ்ட்டாக இப்போ 2 colors இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 2 colors ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,000 இன்க்ரீஸ் பண்ணி 1,50,000 வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. பிரேசில் எக்ஸ் அண்ட் லைட் எக்ஸ் கலர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேரி ஆகுமே தவிர 2 vehicles சேம் ஃபீச்சர்ஸ் தான் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு கலர் இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் 5,000 rupees கொடுத்து எக்ஸ்ட்ரா அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ டெலிவரி பொறுத்தவரையும் அவங்க கம்மிங் June 6th, 2023 வந்து அவங்க ஸ்லாட் வெஹிக்கிள் வந்து டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட் பெங்களூர். ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கு நடந்த சிம்பிள் 1 ஈவெண்ட்ல அவங்க ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் பிளஸ் சில இன்ஃபர்மேஷன் அவங்களோட வெப்சைட்லேருந்து நம்ம ரெஃபர் பண்ணி ஏதோ ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு தான் வந்து லான்ச்சே வந்து நடந்தது. அதோட ரிவ்யூஸ், ரைட் ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூலாம் நம்ம சேனலில் வந்து போடலாம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இதேமாரி நிறைய வெஹிக்கிளோட ரிவ்யூஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் சைக்கிள் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம், அதில் ரெகுலராக எலக்ட்ரிக் சைக்கிள் வீடியோஸ் போட்டுருக்கோம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம், அதில் ரெகுலராக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி ரைட் ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூ, டீட்டெயில் ரிவ்யூ எல்லாமே வீடியோஸும் ரெகுலராக வந்து போட்டுட்ருக்கோம். எலக்ட்ரிக் கார் வீடியோஸும் போட்டுட்ருக்கோம், பெட்ரோல் வெஹிக்கிள் ரிவ்யூஸ் போட்டுட்ருக்கோம், ட்ராவல் விளாக்ஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட் செப்பரேட் பிளேலிஸ்ட் வச்சு ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கும் பைக், பைக் ரிலேட்டட் ட்ராவல் விளாக்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதான் காய்ஸ் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.